வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவணியா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு முறையான நோய்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதற்கான தீர்வுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். நேற்று வந்து சைனஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் மேம். சைனஸ் ஆஸ்மா இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. அதிகமான சளி தொந்தரவு இருக்கும் போதும் இந்த ரெண்டு உபாதைகளும் இருக்கும். அதே போல டஸ்டுக்குள்ள போனா சைனஸும் பாதிப்பு ஏற்படுத்தும், அதே போல ஆஸ்மாவும் பாதிப்பு ஏற்படுத்தும். நார்மல் புகை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ரெண்டுத்திலுமே ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே விதமான அலர்ஜி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலே சைனஸும் குணமாகும் ஆஸ்மாவும் குணமாகவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆஸ்மேட்டிக் அட்டாக் வரும்போதே இன்னர் எடுத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இல்லாம ஜென்ரலா ஒரு சிலருக்கு ஒரு விதமான பதட்டம் வந்தாலே ஆஸ்மா வந்துருமோன்ற ஒரு பயத்தினால வந்துட்டு கூட அந்த இன்னர் எடுத்துப்பாங்க. இந்த ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னர் எடுத்துக்கிறது தான் ஒரு முறையான தீர்வா இருக்குமா? அப்படி இல்லாம இயற்கையா குணப்படுத்திட்டு திரும்ப வராமையும் அதை பார்த்துக்க முடியுமா? ஓகே, கண்டிப்பாக வந்து ஆஸ்மாக்கு வந்து இன்ஹேலர் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து கிடையாது. இன்ஹேலர் இல்லாமையே அதை வந்து ஈஸியாக நம்மளால் குணப்படுத்த முடியும். எந்த ஒரு நரம்பூசி இல்லாமல் அதை ஈஸியாக குணப்படுத்த முடியும். இப்போ சைனசைட்டிஸ் பார்த்தாங்க அப்படின்னா அலர்ஜி மாத்திரையை போட்ட உடனே அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டாக கட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் போனதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு பழையபடிக்கு அந்த தொந்தரவுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுவும் அலர்ஜியால் தான் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும், அலர்ஜியால் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், செரிமான தொந்தரவுகள் இந்த மாதிரியும் இருக்கும். ஆனால் சுவாச குழாயில் வந்து ஒரு இறுக்கம் அது வந்து நம்மளுக்கு சுருங்கி காணப்படுறதுனால, அதே மாதிரி நுரையீரலும் சுருங்கி விரிகிற தன்மை வந்து குறைந்து நம்மளுக்கு காணப்படுறதுனால நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லாக நம்மளுக்கு சளி கோர்த்துக்கும், அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகளுக்குள்ளேயும் சளி கோர்த்துக்கும். அதனால சுவாச பரிமாற்றம் நம்மளுக்கு சரியாக நடக்காததுனால நுரையீரல் வந்து நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மை நம்மளுக்கு குறையும், அதே மாதிரி அந்த சுவாச குழாயிலையும் சுருக்கம் வந்து ஏற்பட்டுரும். அப்போது அதை வந்து விரிவு பண்ணுறதுக்காக, தற்சமயத்துக்கு அதை விரிவு பண்ணுறதுக்காக அந்த டைமுக்கு வந்து சரியாக பண்ணுறதுக்கு மருந்துகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த பர்டிகுலர் டைம் அந்த பர்டிகுலர் டே மட்டும்தான் அவங்களுக்கு சரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அவங்களுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம எடுத்து 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 டெய்லி நம்ம அந்த மாதிரி விரிச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு பல வருஷங்கள் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸ் வந்து டோட்டலாக அதோட கெப்பாசிட்டியவே இழந்துடும். அது வந்து ஒரு பலூன் மாதிரி தான் லங்ஸு. எப்படி நம்ம ஒரு பலூனை வந்து அடிக்கடி நம்ம ஊதி ஊதி நம்ம காற்று வெளியெடுத்தோம் அப்படின்னா பலூன் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் எக்ஸ்பேண்ட் ஆகி அது வந்து வெடிச்சிரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு லங்ஸும் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நம்ம இயற்கைக்கு மாறாக நம்ம அதை வந்து லங்ஸை வந்து நம்ம செயல்பட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு எதனால் ஃபஸ்ட்டு உருவாகுது அப்படின்ற காரணம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கட்டாயம் தெரிஞ்சே ஆகணும். ஆஸ்மா தொந்தரவு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஏற்கனவே அந்த தொந்தரவு ஆஸ்மா பிரச்சனை வந்து சின்ன வயசுலேருந்து இருக்குது, பிறந்ததுலேருந்து இருக்குது, இல்லை ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் எங்கேயோ வந்து ஆக்குபேஷன் மூலமாக டஸ்ட்டு கம்பெனியில் இந்த டஸ்ட்டு வந்து ஏற்படக்கூடிய அந்த கம்பெனியில் மசாலா இந்த மாதிரி அரைக்கக்கூடிய கம்பெனியில் அதே மாதிரி மாவு அந்த மாதிரிலாம் வந்து அரைக்கக்கூடிய மில்லில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன தூசிக்கல் அப்பப்போ அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரலுக்குள்ளே போய் படிஞ்சு நம்மளுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனையை நம்மளுக்கு உருவாக்கும். ஆக்குபேஷன் மூலமாகவும் நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு செரிமான கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டாலும் நம்மளுக்கு தொந்தரவுகள் அந்த மூச்சு வாங்குற பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு நைட்டு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றாங்க, அந்த நைட் ஃபுட் வந்து சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு வந்துடும். அதே மாதிரி பகலில் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டாங்க, சரியாக செரிமானம் ஆகாமல் வயிறு நம்மளுக்கு மந்தம் பிடிச்சது அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க எப்போல்லாம் எனக்கு வயிறு மந்தம் பிடிக்குதோ, எப்போல்லாம் வயிறு உப்புசம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குதோ அந்த டைம் வந்து எனக்கு ஆஸ்மா வந்துடுது, அந்த டைம் எனக்கு வந்து இன்ஹேலர் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு கட்டாயம் வந்து நம்மளுக்கு மந்தத்தன்மை வயிற்றுக்குள்ளே ஏற்படுறதுனால குடல் சுரப்பிகள் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு குறைவு ஏற்பட்டு உடலில் அந்த மிதமாக இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னா உடனே நம்மளுக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவு மூச்சு வாங்குற பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த ஆஸ்மா நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், உடல் சோர்வு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி வீசிங் வந்துருச்சு அப்படின்னாவே சில பேர்த்துக்கு வந்து அந்த மூச்சு இழுத்து இழுத்து விடுறதையே வந்து சில பேர்த்துக்கு வந்து தாங்க முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்து இழுத்து விடுவாங்க. அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இளைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி படி ஏற முடியாது, இறங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே வீசிங் தொந்தரவு இருக்கும், நடக்கக்கூட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு டைஜஷன் சுத்தமாக ஆகலை, கேஸும் சேர்ந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா நெஞ்செலாம் அப்படியே வந்து அவங்களுக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை வந்து ஏற்படும். விலா எலும்புலாம் சில பேர்த்துக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து கஷ்டப்பட்டு மூச்சை இழுத்து வெளியே விடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அப்படி இருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த விலா எலும்பு அந்த கீழ் பகுதியில் நம்மளுக்கு அந்த இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த விலா எலும்புகள் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து குத்துற மாதிரியான ஒரு வலி வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விலா எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மசில்ஸும் வந்து நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்னால நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்பட்டு மூச்சை வந்து இழுத்து இழுத்து விடுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக டைம் அவங்க வந்து சுவாசம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியான அளவு மூச்சு காற்று சுவாசம் வந்து உள்ளுக்குள்ள அளவுக்கு போகாது, ஆக்சிஜன் எல்லாமே வந்து சரியான அளவுக்கு போகாது. அப்போ ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா கொஞ்ச நாள் தாண்டி தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கை கால் முகம் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும். ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா யங் ஏஜில் இருக்கிறப்போ கொஞ்ச நாள் அது அந்த தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து நல்லா ஃபேராக இருப்பாங்க. ஆனால் அந்த தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய மருந்து மாத்திரைகள் ஏதாவது யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு 10 to 15 years இல்லை 20 years தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதிரி கருமை நிறமாக அவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுடைய செல்ஸில் ஃபுல்லாக நிறைய அக்யூமுலேட் ஆகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறமாற்றத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து கையில் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு மாதிரி குறுன குறுனியாக அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த ரத்தம் மாறுதல்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். அது வந்து சில பேர்த்துக்கு வந்து உள்ளங்கை உள்ளங்கால்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ஆஸ்மா எப்படி இருந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதுக்கு வந்து முழுமையான தீர்வு இருக்குது. திரும்ப வராமலும் மூலிகை மருந்துகளில் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்திடலாம், வாழ்நாள் முழுக்க திரும்பியும் வராமலும் இருக்கும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆஸ்மா பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆஸ்மாவோட தொந்தரவுகளை பற்றி பேசும்போது நீங்கள் நிறைய வகையான தொந்தரவுகள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க மேம். பொதுவாக வந்துட்டு ஆஸ்மா இருக்குன்னா மூச்சு விடுதலில் திணல் இருக்குது மட்டும்தான் தெரியும். இது எந்த காலகட்டத்தில் பிற உபாதைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், இல்லை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஒரு சிலருக்கு இது மாதிரியான குறிகுணங்கள் இருக்குமா? இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ஆஸ்மா வந்துருச்சு அப்படின்னாவே மூச்சு விட சிரமம் கண்டிப்பாக இருக்கும். இது தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னா ஆஸ்மா வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இன்ஹேலர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வரும்போதே பல வருஷமாக அந்த தொந்தரவுகள் இருந்து இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கை கால் ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து படபடப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். கை கால் ஃபுல்லாக எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷிவரிங்காக இருக்கும். இப்படி நடுக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாக உதறல் மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து இருக்கும். உள்ளே வந்து உட்கார்ந்துருப்பாங்க, நம்ம கை நாடியை நம்ம வந்து பார்க்கும்போது தன்னை அறியாமையே அவங்களுடைய கை ஃபுல்லாக நடுக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன் இது இந்த மாதிரி நடுக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா இது வந்து பல வருஷமாக எனக்கு இந்த நடுக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பேஷண்ட் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒன்று ரெண்டு பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இன்ஹேலர்ஸ் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண நிறைய பேஷண்ட்டு நிறைய வருஷ காலங்களாக 15 to 20 years இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால் வந்து நடுக்கம் ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்பட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த நடுக்கம் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து கொண்டு போய் விட்டுறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போதுமே வந்து நம்மளுக்கு நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணுறப்போ கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீக்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். வீக்னஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கை கால் நரம்பு தளர்ச்சி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஆஸ்மா பேஷண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லீனாக ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப வெயிட் லாஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சளி வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, நுரையீரலுக்குள்ளே சளி இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டியூபர்க்ளோசிஸ்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவுலையும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும்.
ரொம்ப நாள் பட இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எலும்பும் தோலுமாக வந்து இருப்பாங்க, கூடவே வீசிங் தொந்தரவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து நுரையீரலோடைய ஸ்ட்ரக்சர், அந்த செல்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாற ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அவங்களுக்கு கேப் வந்து ஏற்பட்டு அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு தேன் அடை வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில பேர்த்துக்கு உருமாற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து நுரையீரலுக்குள்ளே அந்த லங்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி முடிச்சு முடிச்சா கண்டு கண்டாக ஒரு சில பேர்த்துக்கு காணப்படும். அது வந்து ஃபைப்ரோசிஸ் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸில் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லங்ஸில் வந்து கேப் மாதிரி இருக்கும், நடுவில் நடுவில் நம்மளுக்கு கேப் மாதிரி இருக்கும், ஒபேசிட்டிஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து வெறும் ஏர் மட்டும் அவங்களுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கும், ஏர் பேக்கெட்ஸ் மாதிரி அவங்களுக்கு லங்ஸ்குள்ளே வந்து அவங்களுக்கு மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ப்ராங்கியக்டாசிஸ் கண்டிஷன், அட்டிலக்டாசிஸ் கண்டிஷன் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கும். நுரையீரலை வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லேயோ எக்ஸ்ரே ரிப்போர்ட்லேயோ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே அரிச்ச மாதிரி இருக்கும், நுரையீரல் அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து காற்று ஃபுல்லாக அவங்களுக்கு வெளியே எஸ்கேப் ஆகி வந்து நுரையீரலை கம்ப்ளீட்டாக அப்படியே பாதி நுரையீரலை அப்படியே மறைச்சிருக்கும். அப்படியே அந்தளவுக்கு காற்று வெளியேறிட்டே இருக்கும், நம்ம சுவாசிக்கிற காற்று அது வெளியேறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ளூரா அப்படின்றக்கூடிய அந்த கவரிங், அந்த ஜவ்வுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் இறங்கிரும், அது வந்து ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ நாள்பட அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எண்டு ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் ஆஸ்மா தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அதை குணம் பண்ணிடுங்க, குணம் பண்ணிட்டால் முழுமையாக சரியாயிரும், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் கொண்டு போய் விடாது. ஓகே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், நான் நாமக்கல்ல இருந்து கிஷோர் பேசுறேன் மேம். ஓகே கிஷோர், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். உங்க வயசு? 38 ஆகுது மேம். ஓகே ஃபைன், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், எனக்கு ஒரு 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 ஒன் வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் வந்து பர் டே ஒரு 25 to 30 times வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் எனக்கு சுகரும் இருக்கு, சுகர் இப்போ ஒரு 3 months அவரேஜ் பார்த்து 6.9 தான் இருக்கு. ஆனால் இன்சுலின் போட்டிருக்கேன், இன்சுலின் போட்டு டேப்லெட் எடுத்துக்கிறேன் மேம். அப்புறம் சரி, அந்த யூரின், ஹலோ, அந்த யூரின் இதுக்கு வந்து யூரோலஜிஸ்ட் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து யூரின் கல்ச்சர், யூரின் ரொட்டீன், அப்புறம் வந்து சம் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து செமன் கல்ச்சரும் கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. ரிப்போர்ட் வந்து காட்டுறதுக்கு யூரின் கல்ச்சர்ல ப்ராப்ளம் எதுவும் இல்லை, செமன் கல்ச்சர்ல வந்து சிவியரா இது பாக்டீரியா இருக்குன்னு சொல்லி வந்திருந்தது. அதுக்கு என்ன என்ன வந்துருக்குன்னா கிளெப்சிலா சம்திங் ஏதோ நேம் இருந்தது. அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒன் மந்த்துக்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னா, ஆக்சுவலா அன்மேரிட் மேடம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இன்ட்ரோகோஸ் பண்ணதுனால உங்களுக்கு செமன் அப்படியே தங்கிதான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க வீக்லி வந்து ஒரு 2 times or 3 times வந்து நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிளஸ் அது இல்லாம எனக்கு வேற ஒரு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைமோசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், வேற ஒரு ப்ராப்ளம் இதுக்கு, அந்த க்ரோன் டிசீஸ்க்கு ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். சோ இதுதான் என்ன மேடம், ஸ்டெராய்ட்ஸ் எதுக்கு எடுக்கறீங்க? க்ரோன் டிசீஸ்க்கு மேடம். ஓகே, அதனால உங்களுக்கு வந்து என்ன தொந்தரவுகள் இருக்கு? மோஷன் வந்து ரொம்ப அடிக்கடி போற மாதிரி அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா? எஸ் மேடம், எஸ் மேடம், அதாவது வாட்டரி ஸ்டூல்ஸா இருக்கு மேடம். ஒரு எனக்கு ஒரு 5 to 6 months என்ன ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கு ஸ்டெராய்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 1 month ஆகுது. அது எனக்கு சம்டைம்ஸ் நல்லா இருக்கு, சம்டைம்ஸ் அப்படி மாறி மாறி தான் இருக்கு. ஆனா ஃபுல்லா செட்டில் ஆகல, 3 months எடுக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்ப இதுதான் எனக்கு மெயின் பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த செமன் இதுக்கு வந்து மாஸ்டர்பேஷன் பண்ண தப்பு இல்லைங்களா? அத அவங்க பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. 2 times or 3 times பண்ணாதான் உங்களுக்கு அந்த வெளியில வந்து இன்ஃபெக்ஷன் போகும் அப்படின்றாங்க. அதுதான் நீங்க என்னன்னு எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இன்ஃபெக்ஷன் போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, சரியா? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்து தான் நம்ம குறைக்கணும் அப்படின்னு கிடையாது. நேச்சுரலாகவே வந்து மூலிகைகளையும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது, அது எடுத்தாவே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு குறைஞ்சிரும், சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெராய்டு மெடிக்கேஷன்ஸு இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து ஸ்டெராய்டு மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா,
நம்மளோட இம்யூனிட்டி கவுண்ட்டை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணிடும். நிறைய மெடிசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி கவுண்ட்டை வந்து டிப்ரெஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் கூட உங்கள் இம்யூனிட்டியை வந்து டிப்ரெஸ் பண்ண பண்ண என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்கள் டோசேஜ், நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க டேப்லெட் டோசேஜ் அது எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னாவே கொஞ்சம் உங்களுக்கு சரியாக வந்துடும். அதே மாதிரி இப்போ HbA1c வந்து 6 பாயிண்ட்ஸில் தானே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் இன்சுலின் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்க அமௌண்ட்ஸை விட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ட்ரபுள்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நேரில் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை வந்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ டிசீஸ் வந்து இருக்குது, இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபோன் கன்சல்டேஷனில் வந்து நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறப்ப தான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம், பார்த்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து கூப்பிட்றேன் மேம். என் பேர் வந்து கோவர்தனி. ஓகே கோவர்தனி, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். உங்கள் வயசுமா? 53 வயசு. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி நமிச்சலா இருக்குங்க மேம். அதுக்கப்புறம் முட்டி கால் வந்து நமிச்சலா இருக்கு, முட்டி சுத்தி அப்படியே ஒரே நமிச்சல் அப்படியே ஊறுது. சரி, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இது மாதிரி வந்தது மேம். அப்ப தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி எல்லாம் வச்சு அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அது போயிடுச்சு. ஆனா அந்த வந்து வடு வந்து அப்படியே பிளாக்கா நின்று போச்சு. நெத்தி எல்லாம், நெத்தி கண்ணு கீழே இந்த உதட்டு கீழே எல்லாம் அப்படியே நின்று போச்சு. அது அப்புறம் நம்சல் இல்லாம ஒரு 6 மாசம் நல்லா இருந்தது. இப்ப மறுபடியும் அதே மாதிரி வருது மேம். சரி, ஓகே. வேற ஏதாவது தைராய்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? தைராய்டு இருக்கு மேம், சுகர் இருக்கு எனக்கு, பிபி இருக்கு மேம். எல்லாத்துக்கும் மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்க? சரி, ஓகே. அப்படியே கருப்பா மாறுது அப்படியே? அந்த தோல் எல்லாம் கருப்பா மாறுது. அதுக்கு முன்னாடி கையில வந்திருந்து, கையில ரெண்டு முட்டி கையில இருந்தது. இந்த வாட்டி ரெண்டு முட்டி கையில நமக்கல, கால் முட்டியில சுத்தி அப்படியே நமக்குதுங்க. சில பேர்த்துக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். தைராய்டுனாலையும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த கழுத்தை சுற்றி கருப்பாக ஃபார்ம் ஆகுறது, முட்டியில் நம்மளுக்கு ஒரு சில ஏரியாஸ்லலாம் வந்து அப்படியே டார்க்காக அப்படியே பிளாக் பிக்மெண்டேஷன் மாதிரி நம்மளுக்கு ஆகுறது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த முகத்தில், அதே மாதிரி இந்த இடத்துல உதட்டுக்கு கீழே இங்கெல்லாம் வந்து மூக்குக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அப்படியே வந்து கருப்பாக மாற ஆரம்பிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏற்படுது. இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ எங்களோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில், நல்லெண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் ஸ்கின் கேர் தைலம் இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டார்க் பிக்மெண்டேஷன், அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் அப்ளை பண்ண உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதே மாதிரி தைராய்டையும் உங்களுக்கு நார்மல் பண்ணிடலாம். அதே மாதிரி சுகர் பிபி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். HbA1c லெவலும் நம்மளுக்கு நார்மலுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் சரியாயிரும். அதே மாதிரி இந்த அலர்ஜி வந்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிளட்லேயும் நம்மளுக்கு IgE லெவல்ஸ் இல்லாட்டி IgM லெவல்ஸு இது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால கூட நம்மளுக்கு அலர்ஜி, அரிப்பு, இச்சிங் இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு நல்லா ரத்தம் பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. அருகு, அதே மாதிரி திராட்சை பழம் இந்த மாதிரி நிறையா சேர்ந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. அதை கொஞ்சம் ஒரு 1 or 2 கோர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இது கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதே மாதிரி வெளியே அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆயில், பாத் பவுடர் கொடுப்போம், இது மட்டும் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிரும்.
இப்போ தற்சமயத்துக்கு உங்களுக்கு அந்த அரிப்புகள் எல்லாமே உங்களுக்கு சப்சைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அருகம் புல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு ஒரு 30 ml to 50 ml வரைக்கும் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வேலைக்கு சாப்பிட்டுவாங்க. ஒரு 3 months கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அப்படின்னா அப்படி விட்டுருங்க. சப்போஸ் சரியாகலை, இன்னும் அந்த பிளாக் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் எனக்கு மறையணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, சரிங்களா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம், டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ்மா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது வந்துட்டு, நான் மார்னிங் எழுந்துக்கும் போது எனக்கு பயங்கரமான வீசிங் இருக்குது, குறிப்பாக அந்த குளிர்காலங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ஏகப்பட்ட வீசிங் இருக்கிறதுனால வந்துட்டு 3 வேளையுமே நான் இது மாதிரி இன்னில் ரெஸ்ட் எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாத்திரைகள் உங்களோட மெடிசன் எடுக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடலாமா? இப்போது எங்கள்கிட்ட வர பேஷண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹேலர்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட் டைம் கன்சல்டிங்லேயே வந்து இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க ஸ்டாப் பண்ணியும் பேஷண்ட் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வீசிங் வராமல் இருக்காங்க, நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டே அவங்க வீசிங் வராமல் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி 2 முறை 3 முறை இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் கன்சல்ட்டிங்கில் மெடிசன்ஸ் வந்து அவங்க இன்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மெடிசன்ஸே வந்து எடுக்க சொல்வேன். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ அவங்களுக்கு வீசிங் தொந்தரவு வராது, ஏன்னா சளியை கழிச்சு நம்ம வெளியேற்றி விட்டுருவோம். சளி உள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு வீசிங் வரும், சளி வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வீசிங் தொந்தரவு வராது. இன்டைஜஷன் ப்ராப்ளமையும் நம்ம சரி பண்ணி விட்டுருவோம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னாலும் வீசிங் வந்து வராது. அதனால் இன்ஹேலர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அவசியம் வந்து ஏற்படாது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து ஆந்திரால இருந்து குணசேகரன் பேசுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? என்னுடைய கேள்வி தாங்க. உங்க வயசு? வயசு 73. ஓகே சார், பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. நான் ஆந்திரால இருந்து குணசேகரன் பேசுறேன், வயசு 73. எனக்கு வெளி மூளை இருக்குங்க. சரி, அதுக்கு என்ன எப்படி? வெளி மூலம் ஈஸியா சரியாயிரும், சரியா? மோஷன் போறப்ப எதுவும் எரிச்சல் வலி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? உட்கார்றப்போ கடுப்பு வலி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? நார்மலா தான் இருக்கு, லைட்டா தான் இருக்கு. மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா? மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு. மலச்சிக்கல் சரியா போயிடுச்சுன்னா இது சரியாயிரும். வெளி மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மலச்சிக்கல் தொந்தரவு, ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கப்போ, உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கப்போ லைட்டா நம்மளுக்கு அந்த ஆசன வாய்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்தோட்டத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ரத்த நாளம் இல்லாட்டி அந்த வெயின், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது வந்து வீங்கி போய் அது கீழே இறங்கி காணப்படும். அது கீழே இறங்கி நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு டச் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும், அதுதான் நம்ம வெளி மூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? வெளி மூலம் ஈஸியாக சரியாயிரும், அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இது என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் சர்ஜரி பண்ணி பண்ணி பைல்ஸுக்கு ரிப்பீட்டடாக எத்தனையோ தடவை சர்ஜரி பண்ணி பண்ணியும் திரும்ப திரும்ப அது வருது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் சாதாரணமாக இந்த வெளி மூலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருணை கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை நல்லா சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாவே வெளி மூலம் தானாக அப்படியே கருகி விழுந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இந்த மூலம் வந்து நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு பல்ஜ் ஆகியிருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிஞ்சு நம்மளுக்கு ரத்தோட்டம் ரொம்ப அதில் வந்து அதிகமாகிட்டு நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி தான் நம்மளுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு அந்த பைல் மாஸ் இருந்துகிட்டே இருக்கும். உடம்பு உஷ்ணம் நம்மளுக்கு கருணை கிழங்கு அதெல்லாம் சாப்பிட்றப்போ கம்மியாக ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, நல்ல நார் சத்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த மூலத்துக்கு வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் பார்த்திங்க அது வந்து நம்மளுக்கு அந்த ஹீட் நல்லா குறைஞ்சி அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும், சுருங்கி காஞ்சி அப்படியே அது பாட்டுக்கு அப்படியே ஃப்ளாட் ஆகிடும், அது அப்படியே உள்ளே போயிடும், இந்த மாதிரி நம்மளுக்கு மாறிடும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த கருணைக்கிழங்கு எடுக்கிறப்போ நம்மளுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
இதே மாதிரி இந்த கிழங்கு எடுத்து தான் நம்ம வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் வந்து செஞ்சு இந்த பைல்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இதோட சேர்த்து நம்ம கூலண்ட்டு மற்ற மருந்துகளும் சேர்த்து கொடுக்கும்போது மூணே நாளில் பைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. ஒரு நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு நாள்லேயே உங்களுக்கு ரத்த கசிவு, பிளட்டு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுருக்கு, ரொம்ப டைட்டாக மோஷன் போய் வலி வந்து ஏற்படுது, உட்கார முடியாமல் வலி ஏற்படுது, இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி உபாதைகள் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது ஒரு நாளில் சரியாயிரும். பைல்ஸோடைய தொந்தரவுகள் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணே நாளில் கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பைல்ஸ் வந்து ஏற்பட்டதுக்குரிய ஒரு அறிகுறிகளே இருக்காது, அது கம்ப்ளீட்டாக அப்படியே உள்ளே வந்து போயிடும். ஹீட் நல்லா குறைஞ்சிருச்சுனாவே அது திரும்ப ரிட்டர்ன் உங்களுக்கு வரவே செய்யாது. அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு மட்டும் இல்லாமல் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பைல்ஸ் தொந்தரவு திரும்ப வரவே செய்யாது. மலச்சிக்கல் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நல்ல நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், உணவுகள் இதெல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா பாடி வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இது கம்ப்ளீட்டாக கியூர் ஆகக்கூடியது. பைல்ஸுக்காக அறுவை சிகிச்சை வந்து அவசியமும் கிடையாது. அறுவை சிகிச்சை வந்து நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்காது, திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரத்தா செய்யும். பைல்ஸ் அறுவை சிகிச்சையே இல்லாமல் மூணே நாளில் இயற்கை மருத்துவத்தில் கம்ப்ளீட்டாக பூரணமாக சரி பண்ணிடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராலேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் நிறைய மருத்துவமனை இருக்குது. நீங்கள் எந்த ஊர் பக்கத்தில் இருக்கீங்களோ கால் சென்டர் நம்பருக்கு வந்து நீங்கள் கேட்டுட்டு அட்ரஸ் மட்டும் கேட்டு உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து எங்கள் மருத்துவமனை இருக்குது அப்படின்றத கேட்டு நீங்கள் நேரில் கூட அப்பாயின்மெண்ட் பார்த்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, பாண்டிச்சேரியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. அதே மாதிரி காயக்கற்ப மூலிகை மருந்துகள் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கறதுனால ஒவ்வொரு உறுப்புகளும் நல்லா பலமாக ஆரம்பிக்கும், நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வைத்தியம் பண்ணுறப்போ நாடி பார்த்து தான் வைத்தியம் பண்ணுறோம். சில பேர்த்துக்கு இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி, சைனசைட்டிஸ் அந்த மாதிரி பேஷண்ட் எல்லாத்துக்குமே வந்து பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி கோலன் ஹைட்ராதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைண்டாக உங்களுக்கு கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து வியாதியிலேருந்து நல்லா முழுமையாக நம்ம வெளியே வந்துடலாம், வேறு எந்த வியாதியும் வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு நல்ல தீர்வு எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே. சைனஸ் பற்றி பேசிகிட்ருக்கும், ஆஸ்மா பற்றி பேசிகிட்ருக்கும்ன்ற போது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஆஸ்துமா இருக்குன்னா குளிர்ச்சியான எல்லா உணவு பண்டங்களுமே அவங்க தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பழங்களை சாப்பிட்றது டோட்டலாக அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் வாழைப்பழம் எடுத்துக்கிறது கூட நான் அவாய்ட் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு பழங்கள் சாப்பிட்டாலே இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான உணவுகள்லாம் தவிர்க்கணும், அதே போல் எதெல்லாம் நிச்சயம் எடுத்துக்கணும் அவங்க? ஓகே, அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப தப்பான விஷயம்தான். இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு சொல்லி, சளி பிடிக்குதுன்னு சொல்லி எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் தான் இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க தேவையில்லை, சளியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்க அவசியம் வந்து கிடையாது. இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கம்னா உங்களுக்கு டைஜஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு வீசிங் தொந்தரவு வராது. ஏன்னா நிறைய பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ட்ரீட்மெண்ட்டு அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, மோர் பழங்கள் எல்லாமே நான் நல்லாவே சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு சளி வந்து எனக்கு வரலை, எனக்கு வீசிங் தொந்தரவு வரலை, அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸு. அதனால் நம்ம சளி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், ஃப்ரூட்ஸ்னால நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்ற ஒரு தப்பான ஒரு இது வந்து வேண்டாம். ஃப்ரூட்ஸ் எடுக்க எடுக்க தான் இம்யூனிட்டி பவர் நல்லா வரும். ஒரு ஸ்டேஜில் அப்படின்னா தான் பாடிக்கு வந்து அது எல்லாமே அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாமல் நம்மளுக்கு மாறும். அவாய்ட் பண்ணிக்கிறது என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண ஃபுட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கேண்டீஸ்லலாம் நிறையா கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கேக்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐஸ்டு கேக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த கலர்ஸ் அந்த இது வந்துச்சு, அது வந்து உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குள்ளே போச்சு அப்படின்னாவே, நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னாவே சில பேர்த்துக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் செரிமானம் ஆகாது.
ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் அவங்களுக்கு செரிமானம் ஆகலை அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு போய் இம்யூனிட்டியை வந்து இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆஸ்மாவை வந்து அவங்களுக்கு இன்டியூஸ் பண்ணி விட்டுறது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் மட்டும் ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்க சரியாயிரும். மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளுக்கு பெரும்பாலும் பத்தியம் வந்து கிடையாது, அதனால் தைரியமாக வந்து எல்லா ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டாக்டரும் இணைப்புல தான் இருக்காங்க சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். புதுக்கோட்டில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? நமக்கு ஒரு 20-40 பைக் ஓட்டினா பேக்ல ஒரே ஒரே வலிக்குது மேடம். ஓகே, பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு முன்னாடி கீழ எது விழுந்திருக்கீங்களா? கீழ எல்லாம் விழுந்தல மேடம். வெயிட் ஜாஸ்தியா இருக்கீங்களா மேடம்? வெயிட் ரொம்ப இருக்கீங்களா? இடுப்பு வலி, லம்பா ஸ்பான்லசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கீழே வந்து ஒரு பாய் இல்லாட்டி துணி வந்து நல்லா விரிச்சு போட்டு நல்லா அங்க பிரதர்சனம் பண்ணுங்க. இந்த சைடு ஒரு 3 தடவையும் அந்த சைடு ஒரு 3 தடவையும் மாறி மாறி வந்து கையை நல்லா தூக்கி நல்லா இங்கிட்ட அங்கிட்டும் நல்லா உருண்டு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸு நம்மளுக்கு வந்து மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகாது. அதனால நம்மளுக்கு ஒரு இறுக்கம், ஒரு இறுக்கமான ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு அந்த இடத்துல பாரம் ஏற்பட்டு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், குனிஞ்சு நிமிர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா வலிக்க ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படும். அதில் அது கம்ப்ளீட்டாக சரியாயிரும், இடுப்பு மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பலமாக ஆரம்பிக்கும். பலமாக ஆரம்பிச்சது அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் வலியை கொஞ்சம் விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து போன்ஸ் வந்து நம்மளுக்கு வீக்னஸ் ஏற்பட்டிருக்கும், இல்லாட்டி டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன்ஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுறோம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு முதுகு தண்டுவடம் வந்து நல்ல பலமாயிடும். அதுக்கப்புறம் நர்வ் கம்ப்ரெஷன்ஸு, ஆர்டீரியல் கம்ப்ரெஷன்ஸு இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குணப்படுத்திடும். அதே மாதிரி எலும்புகள் நல்லா பலமாகிறதுக்கு, முதுகு எலும்புகள் ஜவ்வு எல்லாமே நம்மளுக்கு வீக்காக இருக்கும். நம்மளுக்கு வீக்காக ஏற்பட்டு வீக்காக இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் டெசிகேஷன், கம்ப்ரெஷன், நியூரல் ஃபொராமினல் திக்னிங் இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும், ஒவ்வொன்றா நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். பேக் பெயின்னா பயப்படவே தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிவிட்டு கரெக்டாக மூலிகை மருந்துகள் மட்டும் உள்ளே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ணாது, குணப்படுத்திடலாம், திரும்பியும் வராமல் இருக்கும். போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா L4-L5 அதை வந்து டிஸ்கை வந்து உள்ள சர்ஜரி பண்ணி ஒரு மாதிரி ஷாஃப்ட் வச்சு, ஏதோ ஆர்டிஃபிஷியல் பிளேட் வச்சு, அந்த மாதிரி நிறைய ஏதோ டெக்னிக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டும் வந்து திரும்பவும் வலிக்குது, ஏதாவது ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியும் பலன் இல்லை, எனக்கு திரும்பவும் வலிக்குதுன்னு தான் பேஷண்ட் வந்து நிற்பாங்க. அதனால் அந்த மாதிரி எதுவும் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்காதீங்க. சும்மா சாதாரணமாக வந்து வேப்பெண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி முதுகில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஆமணக்கிளையை வச்சு நல்லா ஒத்தனை கொடுங்க. இதிலே நல்லா வலி நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ்னால, ட்ராவல் பண்ணிட்டு வர ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா, அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நல்ல சுடுதண்ணி ஹாட் வாட்டரில் நல்லா குளிச்சிட்டிங்க அப்படின்னாலும் பிளட் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உடனே நம்மளுக்கு போன்ஸுக்கு நல்லா தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைச்சிது அப்படின்னாலும் வலி வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் குறையிறதுக்குரிய வலிகள். முழுமையாக க்யூர் ஆகணும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய சிகிச்சையும் ஃபாலோ பண்ணிட்டு மூலிகை மருந்துக்களையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பேக் பெயின், லம்பா ஸ்பாண்ட்லோசிஸ் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கிட்டிகாட்டிலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.